வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காலொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. என்று சொன்னால், நாளுக்கு நாள் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை ஸ்ரீலங்காவில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தொடர்ச்சியாக 900 மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட 3வது நாளாக நேற்றைய நாள் பதிவாகி இருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்காவிற்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவின் கடன் தொல்லை, டொலரில்லா பற்றாக்குறை, அதே போன்று மின்சார தட்டுப்பாடு ஒரு பக்கம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது நாட்டில் மீண்டும் பயணத்தடை விதிக்க வேண்டும் அல்லது நாட்டை மீண்டும் ஒரு முறை முற்றாக முடக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சுகாதார தரப்பினர் ஸ்ரீலங்காவிற்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய முதல் செய்தியாக நாங்கள் இந்த பயணத்தடை தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். ஆபத்தை நோக்கி நகரும் இலங்கை நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மீண்டும் பொது முடக்கம் அல்லது பயணத்தடை ஒன்றிற்கு செல்லுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. சுகாதார சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடமிருந்து நாட்டை முடக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் அவ்வாறு முடக்குவதற்கு எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 1வது முடக்கநிலை 2வது முடக்கநிலையின் போதும் சுகாதார தரப்பினர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கடுமையான ஒரு அழுத்தத்தை வழங்கிய பின்னர் தான் நாட்டில் பயணத்தடை, அதற்கு பிற்பாடு முடக்கத்திற்கு சென்றிருந்தார்கள். அவ்வாறானதொரு நிலை மீண்டும் ஸ்ரீலங்காவில் ஏற்படக்கூடிய நிலை அதிகம் உள்ளது என்று வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத்தும் நேற்றைய நாளில் தெரிவித்திருந்தார். அதேபோன்று பொதுமக்களுக்கு தற்பொழுது நாட்டை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியினை ஸ்ரீலங்காவினுடைய வர்த்தக அமைச்சு வெளியிட்டிருக்கிறார்கள். சதோசா ஊடாக விற்பனை செய்யப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ சம்பா அரிசியினை 2 ரூபாயால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று காலை புறக்கோட்டை அரிசி மொத்த சந்தைக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன்படி சதோசாவினால் 130 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி 1 கிலோ இன்று முதல் 128 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று ஸ்ரீலங்காவில் இந்த அரச ஊழியர்கள் தொடர்பிலும் இன்றைய நாளில் முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. 40% அரசு ஊழியர்கள் வீணாக நேரத்தை செலவிடுகின்றார்கள் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நிதியமைச்சகத்தால் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி 30 முதல் 40% அரசு ஊழியர்கள் தங்கள் நேரத்தை வீணாக செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். உறக்க நிலையில் இருப்பவர்கள் மற்றும் கடமைகளில் பங்களிப்பு செய்யாதவர்களை இனங்கண்டு அவ்வாறான நிலைமைகளை தடுப்பதற்கு பிரதமான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிறுவனங்களின் தலைவர்களுக்கு சிறப்பு பொறுப்புகள் வழங்கவும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றாத தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் நிதியமைச்சினால் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவே அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஆப்பு வைக்கப்படுகிறது என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஸ்ரீலங்காவில் அண்மை காலமாக இல்லாவிட்டாலும் கடந்த சில 1 மாதங்களுக்கு முன்னர் பேசப்பட்ட ஒரு பேசும் பொருளாக இருந்தவர் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் இந்த ரஞ்சன் ராமநாயக தொடர்பில் பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் அதற்கு ஒரு முடிவு தீட்டப்பட்டிருக்கிறது. ரஞ்சன் ராமநாயகவிற்கு விடுதலை செய்யப்படவிருக்கிறார். குறிப்பாக 1 வருடத்துக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சன் ராமநாயக விடுதலை செய்யப்பட உள்ளதாக இன்றைய நாளில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்பில் பார்ப்பமாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர் எதிர்வரும் சுதந்திர தினத்தின் போதே விடுதலை ஆகலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நடிகர் கமல் கதர் ஆராய்ச்சி உட்பட சிங்கள திரைப்பட கலைஞர்கள் இணைந்து அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அதில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு மிக நெருக்கமான செல்வந்த வர்த்தகர் நிசங்க சேனாதிபதியும் கலந்து கொண்டார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தான் இவ்வாறான தகவல் வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்மை நாட்களை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாசுவாக இருந்தாலும் சரி, ஹரின் பெர்னாண்டோவாக இருந்தாலும் சரி, ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலைக்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களுக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்களை வழங்கி கொண்டிருந்ததையும் உங்களுடைய செய்தி தொகுப்புகள் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஸ்ரீலங்காவின் வானிலை தொடர்பிலும் இன்றைய நாளில் நாங்கள் கட்டாயமாக பேசிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆங்காங்கே நாட்டின் பல்வேறுபட்ட பாகங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்கிறது. அதே போன்று காற்று, பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் வானிலை தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையின் பல பாகங்களிலும் இன்று மழை வீழ்ச்சி கிடைக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய வானிலை குறித்து வெளியான முன்னறிவிப்பில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் புத்தள மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வட மாகாணத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் மேல் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும்
தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவே மக்கள் அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். கடல் தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் சமுதாயமும் அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த விலையில் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொண்டு நானும் காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரக்கூட நேரம் கூட நெருங்கிவிடுது. காணொலியிலிருந்து விடைபெறும் நான் எம் என் சது. தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் நினைந்திருங்கள். வணக்கம்.